கதை கேட்கறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு கற்பனை கதையா இருந்தாலுமே அந்த கதை நமக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அந்த கேரக்டர் நமக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ஒன்று நெஞ்சு இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டர் நிஜமா இந்த உலகத்துல வாழ்ந்த மாதிரி தான் நம்ம நினைச்சுப்போம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கல்கி அவர்களோட பொன்னியின் செல்வன்ல நந்தினியும் நம்பியும் நம்ம சொல்லலாம். அவரு என்னதான் அவங்கள கற்பனை கதாபாத்திரமா எழுதியிருந்தாலுமே நமக்கு எப்பவுமே ரொம்ப கனெக்டட் ஃபீல் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேவரட்டான ஒரு கதாபாத்திரமா தான் நம்ம பார்ப்போம் இவங்க ரெண்டு பேரையுமே. அந்த மாதிரி இன்னொரு ஒரு ஃபேவரட் கதாபாத்திரம் அப்படின்னா அது வந்து குஞ்சரத்தம்மாள். இந்த குஞ்சரத்தம்மாள் யாரு, என்ன ஒரு கதாபாத்திரம், எப்படி இவங்க இவ்வளோ பேத்துக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி 1876-78 இந்த டைம் பீரியடில் வந்து டெக்கான் பிளாட்டியூவில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வருது, தாது வருட பஞ்சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க ஹிஸ்டாரிக்கலாக. ஸோ இந்த நேரத்தில் மக்கள் எல்லாரும் பயங்கர பசியால் வாடும்போது ஒரு பெண்மணி வந்து மக்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அவங்க தான் இந்த குஞ்சரத்தம்மாள். ஆனால் நிஜமாக இப்படி ஒரு கேரக்டர் இருந்திருக்காங்களா, ஹிஸ்ட்ரியிலே இவங்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, அப்படி இருந்திருந்தா இவங்க என்னவா இருந்தாங்க அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்கு இல்லையா. இது ஆக்சுவலி உண்மையாக ஒரு கேரக்டர் கிடையாதுங்க, உண்மையாக ஒரு பர்சன் இப்படி வாழ்ந்தது கிடையாது. இது வந்து மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கும், நீங்கள் போய் கூகுள் வெப்சைட்டில் தேடி பார்க்கலாம், இல்லை யூடியூப்பில் பார்க்கலாம். குஞ்சரத்தம்மாள் அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி இருந்திருக்காங்க, இவங்க இந்த இடத்துல தான் வாழ்ந்தாங்க, இங்கே தான் பிறந்தாங்க, இந்த இடத்துல தான் இறந்து போனாங்க, இந்த மதுரையில் இந்தந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மாளிகை இருக்குது, வீடு இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நம்மளும் அப்படி தான் நம்பிட்டு இருந்திருப்போம், ஆமாம் அந்த மாதிரி ஒருத்தங்க இருந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் காவல் கோட்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதின சு வெங்கடேசன் அவரோட அந்த முதல் புத்தகம் காவல் கோட்டம் தான், அதுக்கே வந்து அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிது. இந்த புத்தகத்தை எழுதின வெங்கடேசன் வந்து முதல் தடவையாக சொல்லியிருக்காரு, இல்லை அது என்னோட கற்பனை கதாபாத்திரம்னு. நிஜமாவே காவல் கோட்டத்தில் தான் வந்து முதல் தடவையாக அந்த குஞ்சரத்தம்மாளை பற்றி அவர் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரு. மேபி குஞ்சரத்தம்மாள் யார் என்னங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா. ஸோ அவங்களுக்காக அவங்க யார் என்ன கதை இதுக்கு பின்னாடி அப்படிங்கிற ஒரு சின்ன ஜிஸ்ட் கொடுத்துட்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1876-78 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் இந்த டெக்கான் பிளாட்டியூ ரீஜனில் வந்தது. இந்தியானு மட்டும் கிடையாது, உலக நாடுகள் எல்லாமே நிறைய பஞ்சத்தை பார்த்துருக்கு. இந்த 1876-78 பஞ்சத்தை வந்து தாது வருட பஞ்சம்னு சொல்லுவோம், நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து கிரேட் ஃபெமைன் ஆஃப் 1876-78 சொல்கிறாங்க. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது வந்து தமிழ்நாட்டோட மதுரை ரீஜனும். இந்த பஞ்சம் ஆக்சுவலி எப்படி இருந்ததுங்கிறத முதல்ல பார்த்துடலாம். மக்கள் வந்து பயங்கரமாக பசியால் வாடினாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்காங்க, ஆனால் அவங்க இறந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நம்மக்கிட்டே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான சாப்பாடுங்கிறது ஒன்றுமே இல்லை. மனிதர்கள் மட்டும் கிடையாதுங்க, உயிர்களும் நிறைய இறந்து போச்சு. நம்ம வளர்த்த ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் எல்லாமே இறந்து போகிறத மக்கள் கண் முன்னாடி பார்த்தாங்க. ஒரு பிடி அரிசி கூட இல்லாத அளவுக்கு இருந்தது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தப்போ குஞ்சரத்தம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து இறங்கி வராங்க. நான் சாப்பாடு போடுறேன் மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா இவங்க ஒரு தேவதாசி, ரொம்ப பேரழகி, ரொம்பவே அழகாக இருப்பாங்களாம். அதனால ஆண்களுக்கெல்லாம் இவங்களை ரொம்ப பிடிக்கும், சொத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்க கூட இருந்துட்டு போவாங்களாம். அந்தளவுக்கு இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. இதனால இவங்களுக்கு நிறைய வீடு, நிறைய சொத்து, நிறைய நகைகள்னு எல்லாமே இருந்தது. மதுரையில் மட்டுமே 2-3 இடத்துல அவங்களுக்கு வீடு இருந்ததா சொல்லப்படுது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்து தன்னோட சொத்து எல்லாத்தையும் விட்டு மக்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு இறங்கி முன் வராங்க. அவங்களோட வீட்டு வாசலில் ஒரு கஞ்சி தொட்டி காய்ச்சி கிட்டத்தட்ட இந்த பஞ்சம் முடிகிற 13 மாதத்துக்கும் இவங்க வீட்டு வாசலில் வந்து அந்த தொட்டி எரிஞ்சிட்டே இருந்துதான். ஏன்னா மக்களுக்கு சாப்பாடு அதில் போட்டுகிட்டே இருந்தாங்க, கஞ்சி வெடிச்சிட்டே இருந்தாங்க, மக்கள் எல்லாரும் வந்து அங்கே சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. உலக அளவிலேயே ஒரு கவர்மெண்ட்டில், ஒரு அரசாங்கத்தில் இல்லாத ஒரு பர்சன் மக்களுக்காக இப்படி சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது அதுதான் முதல் தடவையாக பார்க்கப்பட்டது. இவங்களோட இந்த மாதிரியான ஒரு தியாகம், கிட்டத்தட்ட அவங்க சொத்தே அழிஞ்சு போச்சு இருந்தாலும் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இவங்களோட தியாகத்தை பார்த்து ஜார்ஜ் பிரக்டர், அவர் அந்த டைம் மதுரை கலெக்டராக இருந்திருக்காரு, அவர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாரு. எப்படி இப்படி ஒருத்தங்களால் இருக்க முடியும், அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த கலெக்டர் அதுக்கப்புறமா தான் மதுரையில் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு 3-4 இடத்துல வந்து கஞ்சி காய்கிற தொட்டி எல்லாம் வைக்கிறாங்க. இவங்க இறக்கும்போது அந்த மக்கள் கூட்டம் எல்லாமே சேர்ந்து அந்தளவுக்கு அஞ்சலி செலுத்தினாங்களாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விழாக்களை தவிர எந்த ஒரு விழாக்களுக்குமே, எந்த ஒரு விஷயத்துக்குமே இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் சேர்ந்ததே இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்கள பற்றி ரொம்ப பாப்புலராக பேசுகிறோம்ல, குஞ்சரத்தம்மாள் அப்படிங்கிற கேரக்டர் பற்றி. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து நிஜ வாழ்க்கையில் வாழவே கிடையாதுங்க. இது எழுதின வெங்கடேசன் வந்து ரீசெண்டாக வேல்பாரி பற்றின ஒரு மீட்டிங்கில் பேசும்போது இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. முதல் தடவையாக எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயத்த அங்கே தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்போவுமே இந்த தாது வருஷ பஞ்சம் அப்படின்னு நம்ம பேசும்போது நல்லதங்கால் கதை தான் பேசுவோம். நல்லதங்கால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தன்னோட பசி வறுமை இது ஒரு பக்கம் இருக்குது, பசியால் வாடுற குழந்தைங்களுக்கும் என்னால் சாப்பாடு போட முடியல அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்களையும் கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதுதான் நல்லதங்காலோட கதை. இப்படிப்பட்ட ஒரு ஒரு பெண்மணி வந்து
பசியில வாடுறோம் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களையும் கொண்டுட்டு நானும் செத்து போகிறது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். இந்த நேரத்தில் நான் ஒரு நெகட்டிவான பெண்மணியை அந்த இடத்துல நான் காட்ட விரும்பலை. அதுக்காக ஒரு பாசிட்டிவாக ஒரு நம்பிக்கையாக யாராவது ஒருத்தங்க வந்து இந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு நான் முன்னெடுத்து வைக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் நான் என்னோட புத்தகத்தில் எழுதும்போது தாது வருஷ பஞ்சம்னு சொல்லும்போது ரெண்டு பெண்மணிகள் ஞாபகம் வருவாங்க. அதில் ஒருத்தங்க நல்ல தங்காள், இன்னொருத்தர் குஞ்சிரத்தம்மாள் அப்படின்னு சொல்லி நான் அதில் மென்ஷன் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் குஞ்சிரத்தம்மாளோட கதை. இவங்க வந்து வெறும் நான் ரெடி பண்ண டிசைன் பண்ண ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது வரைக்கும் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது, ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறது இந்த இடத்துல தான் அவர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் கேட்கலாம் ஏன் அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சாரு அப்படின்னு. பட் கற்பனை கதாபாத்திரம் இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற வகையில் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை பண்ணேன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த நேரத்தில் கலெக்டராக இருந்தார் இல்லையா ஜார்ஜ் பிரக்டர், இப்படியுமே ஒரு கலெக்டர் அந்த காலகட்டத்தில் இல்லை. ஆனால் இந்த ஒரு நேமில் ஒருத்தர் இருந்திருக்காரு. 1781 ரிசீவர் ஆஃப் ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் வந்து அவர் இருந்திருக்காரு. ஆனால் வந்து அவர் கலெக்டர் கிடையாது. மேபி மதுரையோட ஃபர்ஸ்ட் கலெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த ரிசீவர் ஆஃப் ரெவன்யூ அப்படிங்கிற போஸ்ட் தான் பின்னாடி கலெக்டர் போஸ்ட்டாக 1801 நினைக்கிறேன் அந்த டைமில் மாற்றினாங்க. யோசிச்சு பார்த்தா இவங்க என்னதான் குஞ்சிரத்தம்மாள் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்காங்க, ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. இப்போ நம்ம எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தோம், கோவிட் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் சந்தித்தோம், சென்னை வெள்ளம் சந்தித்தோம், கேரளாலையும் வெள்ளம் சந்தித்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை பிரச்சனைங்கிற ஒரு விஷயம் வரும்போதும் இவங்கள மாதிரியான ஒரு கேரக்டரை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இவங்கள மாதிரி தான் நம்மளும் பண்ணணுண்டா, மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இறங்கி நடக்கணுண்டா, இறங்கி அவங்களுக்காக வேலை செய்யணுண்டா நமக்கு தோணும்ல, அந்த வகையில் குஞ்சிரத்தம்மாள் என்றைக்குமே நமக்கு ஸ்பெஷல் கேரக்டர் தாங்க.